வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். முதலில் மக்களின் வருமானம் உயரட்டும், பிறகு ஜிஎஸ்டியை பார்க்கலாம். ஜிஎஸ்டியை மீண்டும் அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கும் முன் மலேசியர்களின் வருமானத்தை முதலில் அதிகரிக்க வேண்டும் என்பதே தமது இலக்கு என்று பிரதமர் டத்துஸ்வி அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி மிகவும் வெளிப்படையான மற்றும் திறமையான வரி அமைப்பு என்பதை நீண்ட காலமாக அங்கீகரித்து வருவதாக குறிப்பிட்ட அன்வார், ஜிஎஸ்டி பணக்காரர்களிடம் மட்டுமல்ல ஏழைகளிடமும் விதிக்கப்படுகிறது. எனவே மக்களின் வருமானம் அதிகரித்தால் மட்டுமே அதை கவனத்தில் கொள்ள முடியும் என்று மலேசியாவின் அசோசியேட் சைனீஸ் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அமைப்பின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் அன்வார் தெரிவித்தார். மக்களின் குறைந்தபட்ச வருமானத்தின் அளவு 3000 ரிங்கிட்டில் இருந்து அல்லது 4000 ரிங்கிட்டாக உயர்த்தப்படுவது உறுதி செய்யும் பட்சத்தில் இந்த கொள்கையை நாம் படிப்படியாக அறிமுகம் செய்யலாம் என்று அன்வார் கூறினார். ஜிஎஸ்டியை அமல்படுத்திய நாடுகள் முதலில் தங்கள் வருமானத்தை உயர்த்தின என்பதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM ஊழல் விசாரணையில் ஈடுபட்டுள்ள ஒரு முக்கிய அரசியல்வாதியுடன் தொடர்புடைய ஒரு வீட்டில் இருந்து சுமார் 5 மில்லியன் ரிங்கிட் கைப்பற்றியுள்ளதாக SPRM வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஊழல் மூலம் கிடைக்கும் பணத்தை சேமித்து வைப்பதற்கு சம்பந்தப்பட்ட அந்த பாதுகாப்பான இல்லம் பயன்படுத்தப்பட்டு வந்தது விசாரணையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரால் தெரிய வந்தது. அடையாளம் தெரியாத நபரால் வழங்கப்பட்ட பணத்தை குவாலலம்பூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சேமித்து வைக்குமாறு பிரபல அரசியல்வாதி ஒரு தொழிலதிபருக்கு உத்தரவிட்டதாக நம்பப்படுகிறது. இதனை அடுத்து நேற்றிரவு அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடத்தப்பட்டது. அந்த அரசியல்வாதி தனது அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதற்காகவே இந்த பணம் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. கடந்த மாதம் GISBH நிறுவனத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் கைது செய்யப்பட்டவர்களில் 3 நபர்கள் மனித கடத்தல் மற்றும் உடல் ரீதியான பாலியல் வன்கொடுமைக்காக இன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மற்றும் இந்த ஆண்டு அக்டோபர் 1 தேதிக்கு இடையில் இக்வான் ரிசார்ட் கம்போ ஐர் பின்தான், லடாங் சுங்கை பப்பன், பண்டார் பனாவார் ஆகிய இடங்களில் இன்னும் இருவருடன் சேர்ந்து குற்றத்தை செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 15 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை அல்லது 250,000 ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். அண்மையில் 2 சீன கடற்படை கப்பல்கள் பினாங்கு கடற்கரை பகுதியில் நின்று கொண்டிருந்த விவகாரம் தொடர்பாக பேசி வரும் அரசியல் தரப்பினரை டத்துஸ்ரீ அன்வார் கடுமையாக சாடியுள்ளார். பினாங்கு மாநிலத்தில் சீன கடற்படை கப்பல்கள் நிற்பது காலந்தோறும் வழக்கில் இருக்கும் நடப்பாகும். மேலும் இஸ்ரேல் கடற்படை கப்பலை தவிர்த்து இதர நாடுகளான சிங்கப்பூர், அமெரிக்கா, இந்தோனேசியா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளின் கப்பல்கள் மலேசிய துறைமுகத்தில் நிற்பது ஒன்றும் புதியது அல்ல என்று நாட்டின் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். அரசியல் நோக்கத்திற்காக சிலர் சீன கடற்படை கப்பல்கள் பினாங்கை தாக்கப் போவதாக கூறி வரும் வதந்திகளை நாட்டின் பிரதமர் கடுமையாக சாடியுள்ளார். மலாக்கா மசித் தானாவில் வெள்ளிக்கிழமை பிடிபட்ட 3 அரஹைமா ராட்சச மீன்கள் இறந்தன. 80 முதல் 200 கிலோ எடை கொண்ட ஒவ்வொன்றும் 1.2 மீட்டர் முதல் 2.5 மீட்டர் அளவும் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வகை ஆக்கிரமிப்பு இனங்களை அதிகாரிகள் பிடித்து ஜூ நகாராவுக்கு மாற்றினர். தற்போது அவை இறந்தது உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்ரோஷமான இந்த மீன்களை கடந்த வெள்ளிக்கிழமை பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 5 மீன்வளத்துறை ஊழியர்கள் காயமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வெள்ள நிலைமை நீடித்து வருகிறது. இந்நிலையில் கடா சிக் மாவட்டத்தில் வெள்ளத்தின் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்காய்ச்சப்பேர் ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்து குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு கர்ப்பிணி பெண், 4 முதியவர்கள் உட்பட 37 பேர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டதாகவும் பின்னர் அவர்கள் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.